ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஸ்கின் ஒயிட்டனிங் ஸ்கின் க்ளோ ஜூஸு. இந்த ஜூஸை வந்து நம்ம ரெகுலராக எடுக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு மட்டும் பெனிஃபிட் இல்லை, நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப பெனிஃபிட் இருக்குது. இது எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து பப்பாளி பழம் எடுத்து வச்சுருக்கேன், பால் எடுத்து வச்சுருக்கேன், சுத்தமான தேன் எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரைலாம் சேர்க்காதீங்க. கண்டிப்பாக வந்து சுத்தமான தேன் சேர்க்கும் போது நல்லா பெனிஃபிட் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். பப்பாளியை வந்துட்டு நல்லா ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு பல்பை மட்டும் நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா நம்ம அதை சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். குயிக்காக ஒரு 2 மினிட்ஸில் ரெடி பண்ணுற ஜூஸ் இது. பல்பை மட்டும் வந்துட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். பப்பாளியில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, பி, சி, ஃபோலேட் இருக்குது. விட்டமின் ஏ வந்து இருக்கிறதுனால கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது, இம்யூனிட்டி பவர் நல்லா பூஸ்ட் ஆகும். பப்பாளி வந்து நம்ம ஸ்கின்னுக்குமே நல்லது. இல்லை பப்பாயின் அப்படின்ற என்சைம் இருக்குது, இது வந்து நம்ம கொலாஜனை வந்து பூஸ்ட் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்துட்டு எங்காக வச்சுக்கும், டார்க் சர்க்கிள்ஸை நல்லா ரிடியூஸ் பண்ணும், ஸ்கின்னுக்கு வந்து நல்லா பிரைட்டனாக கொடுக்கும். ஆயுர்வேதத்துலலாம் பப்பாயை வந்துட்டு நிறைய வந்துட்டு பயன்படுத்துவாங்க. பப்பாளியில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தா ஃபேஷியல் கிட்லாம் நிறைய வந்துடுச்சு, ஏன்னா அதில் வந்துட்டு அவ்வளோ அளவுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட் இருக்குது. இது எல்லா பப்பாளியும் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம், மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். பால் வந்துட்டு நான் காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து காய்ச்சாத பால் வந்து விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு காய்ச்சி ஆற வச்சு கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு 3-4 நாள் எடுத்து பாருங்கள், செம பெனிஃபிட்டு. இப்போ வந்து பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஐஸ் க்யூப் கூட சேர்த்துக்கலாம், பட் இப்போ நான் ஐஸ் க்யூப்லாம் சேர்க்கல. நீங்கள் சம்மர் டைமாக இருந்தால் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம், பட் ஐஸ் க்யூப்லாம் சேர்க்காமல் சாப்பிட்றது தான் நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. நல்லா அரைச்சாச்சு. இப்போ வந்துட்டு இந்த கிளாஸ் டம்ளரில் வந்துட்டு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லது. ப்ரெக்னென்ட் உமன்ஸ் தவிர்த்து மிச்சம் எல்லாருமே சாப்பிட்லாம். சேர்த்தாச்சு. இப்போ ஃபைனலாக வந்துட்டு நம்ம தேன் சேர்த்துக்கலாம். தேன் வந்துட்டு இது சுத்தமான தேன், மலைத்தேன். ஒரு கடையில் தான் எப்பவுமே வாங்குவேன், அது நான் சுத்தமான தேன் அப்படின்றது தான் சேர்க்குறேன். சுத்தமான தேன் நிறைய பேருக்கு கிடைக்காது, அப்படியெல்லாம் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அமேசானில் வந்து அன்பாஸ்டரைசர் அணின்னு கிடைக்கும், ரா அணி. இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் தேனுக்கு பதிலாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.